முதன்மை கேப்டன் தொலைக்காட்சியினர்களே இந்த நலந்தொரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பெண் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் வீட்டு பிள்ளைகளின் நட்சத்திரங்கள் வாரியாக லக்னங்கள் வாரியாக எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருந்தால் கல்வி என்பது மிக சிறப்பாக எளிதாக பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொல்லுகின்ற நியதிகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன் இதில் நேற்றைக்கு வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் கல்வி கற்கக்கூடிய நிலைகளை பற்றி பார்த்தோம் இன்றிலிருந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் இந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட கிரகச்சூழல் இருந்தால் கல்வி வரும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்று சொன்ன உடனேயே உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தெரியும் இந்த ஆயுள்ய நட்சத்திரத்தில் பறக்கக்கூடிய பிள்ளைகள் அத்துணை பேர்களுமே புதன் மகா திசையில்தான் ஜனனம் எடுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய ஜாதகத்திலே ஆயிலே நட்சத்திரம் என்று போட்டிருந்தால் திசை என்று சொல்லக்கூடியது ஆரம்ப காலகட்டத்திலே புதன் தசை தான் வந்து நடந்து கொண்டிருக்கும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிலே உண்டான புதன் தசை பதினேழு வருடங்கள் முதல் பாதத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் இவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு பதினேழு வயது வரைக்கும் இந்த புதன் தசை நடக்கும் ஆனால் இதுவே கடைசி பாதத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் அதிகபட்சம் ஒரு நாலே கால் தான் அந்த புதன் தசை இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்கின்ற காலகட்டத்தில் புதன் தசையும் கேது மகாதசையும் இரண்டும் இணைந்து நடந்து வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்போ முதலாவதாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டால் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி ஒருவேளை உங்கள் பிள்ளைகளெல்லாம் மேசலகணத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருப்பார்களே ஆனால் இந்த மேசலகணத்திற்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஜாதகத்திற்கு வரக்கூடிய புதன் திசை கேது தசை நன்மைகளை செய்வார்களா என்று ஒரு பக்கத்தில் பார்க்க வேண்டும் இந்த புதன் என்று சொல்லக்கூடியவன் மேசலகணத்தில் பிறந்தவர்களுக்கு திருதிய ரோகாதிபதி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறார் அதுபோல் கேது பகவானை பொறுத்தளவு மேசலகணத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவு நன்மை செய்யக்கூடிய கிரக வர்க்கத்திலே வரக்கூடியவர் தான் அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை ஆனாலும் இந்த ஜாதகத்தில் இந்த ஆயுள்ள நட்சத்திரத்துக்காரங்களுக்கெல்லாம் பார்க்குறபோது ஆரம்பத்தில் இளம் கல்வி என்று எடுத்துக்கொண்டு கேட்டீர்களானால் இரண்டாம் இடம் நான்காம் இடம் இந்த இரண்டு ஸ்தான அதிபதிகளும் இளம் பருவத்தில் கிடைக்கக்கூடிய கல்வி விவரங்களை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும் அப்படியானால் மேசலக்கணத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது சுக்கரனுடைய வீடு ரிசவமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீடு இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய புதன் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுடைய இணைவு என்பதே ஒரு ஜாதகத்திற்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவு அது மட்டுமல்ல இளம் கல்வி என்று எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற வரைக்கும் இந்த பிள்ளைகளெல்லாம் மிக அருமையாக படிக்கணும் அப்படின்னா அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வளர்வரை சந்திரன் காலகட்டத்தில் பிற பிறந்த பிள்ளைகளாக இவர்கள் இருந்து அதுபோல அந்த இரண்டு குடையவனும் நான்கு குடையவனும் அதாவது சுக்கரனும் சந்திரனும் இணைந்து ஒருவேளை நான்காம் இடத்திலேயே இருப்பார்களேயானால் இவர்களுக்கெல்லாம் இளம் பருவத்திலேயே ஒரு விதமான உந்து சக்தி ஏற்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற மனநிலைகளுக்கு உண்டாகி இந்த இளம் பிள்ளைகள் மிக சிறப்பாக ஆரம்ப கல்வியை அக்கறையோடு புரிதலோடு மார்க்குக்குன்னு படிக்கிறதை விட்டுட்டு எனக்கும் இது தெரியும் என்று சொல்லுகின்ற விதத்தில் புரிதலோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் இங்கு கிடைக்கும் ஆனால் அந்த உயர்கல்வி என்று எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது கல்லூரிக்கு செல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் என்னதான் நீங்கள் நூறு சதவிகிதம் மார்க்கன் பெற்றிருந்தாலும் கூட அந்த ஆரம்ப காலத்தை விட்டுட்டு அதுக்கு அப்புறமாக படிக்கக்கூடிய படிப்புக்கு தகுந்தபடி தான் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடியது நமது சமூக கட்டமைப்பு அப்போ இந்த வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு தேவையான அம்சத்தை சொல்லுகிற போது ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவன் சூரியன் இந்த சூரியன் ஐந்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால பகை பெற்று போகாமல் ஒரு நல்ல கிரகங்களோடு இணைந்திருந்து குருவால் பார்க்கப்பட்டிருந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது உயர்கல்வி மட்டுமல்ல குணபேதங்களை சுட்டி காட்டக்கூடியது அந்த குழந்தையின் இறையொருளை சுட்டிக்காட்டக்கூடியது இப்படியெல்லாம் இருந்து அந்த சூரிய கிரகம் என்று சொல்லக்கூடியது வலுப்பற்றிருப்பாரே ஆனால் நிச்சயமாக இந்த குழந்தைகளுக்கு அந்த ஆரம்ப கல்வியை போலவே மீண்டும் அந்த உயர்கல்வி என்று சொல்லக்கூடியது ஏற்பட்டு இந்த பிள்ளைகள் மிகச் சிறப்பானது ஒரு வாழ்க்கை பாதைக்கு செல்வார்கள் ஆக இந்த மேசலக்கணத்திலும் ஆயில்லை நட்சத்திரம் கடகராசியிலும் பிறந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட விவரங்களை எல்லாம் நீங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு பக்கத்தில் தேவை இதேபோல் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகள் இடபலக்கணத்தில் பிறந்திருப்பார்கள் அல்லவா பன்னிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணத்தில் வேணாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் பறக்கலாம் ஆக இந்த இடபலக்கணத்தில் பிறந்த பிள்ளைகளாக உங்கள் வீட்டு பிள்ளைகள் இருக்கிற பட்சத்தில் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வரக்கூடிய நான் முதல்லே சொன்னேன் அதாவது புதன் திசையும் கேது மகா தான் இந்த இளம் பிள்ளைகளுக்கு கல்வி கற்கின்ற காலகட்டத்தில் வரக்கூடிய திசைகளாக இருக்கிறது ஆகையினால் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த புதன் திசை என்று சொல்லக்கூடியது இந்த இரச ரிசபக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு குடையவனாகவும் ஐந்து குடையவனாகவும் ஆக மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுகின்ற அடித்தளத்தை உருவாக்கக்கூடியவன் இந்த ஜாதகத்திற்கு புதன் ஆக இந்த புதகரகம் என்று சொல்லக்கூடியது இந்த லக்னத்திற்கு மறைந்து போகாமல் நீச்சம் பெற்று போகாமல் கிரக சேர்க்கை பெற்றிருந்து இரண்டு குடையவனும் ஐந்து குடையவனும் இணைந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுபோல் இரண்டு குடையவனாக இருக்கக்கூடிய புதன் வியாழனோடு சம்பந்தப்பட்டிருப்பது வியாழ கிரகம் பார்க்கப்பட்டு கொண்டிருப்பது இரண்டுக்கும் நான்குக்கும் இரண்டு ரெண்டு ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து ஓரிடத்தில் இருப்பது இப்படிப்பட்ட அநேக விதங்களில் இந்த அமைப்பு இந்த பிள்ளைகளுக்கு இளம் பருவத்திலேயே கல்வி உருவாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் இந்த ரிசபலக்கணத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு கூட அந்த இளம் காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிற போது இதை கடந்து அவர்கள் கல்லூரி பருவங்களுக்கு செல்லுகின்ற போதும் அதே ஐந்து குடையவனாக இருக்கக்கூடிய புதந்திசை நடைபெற்று கொண்டிருக்கும் ஆக அந்த புதந்திசையும் இந்த பிள்ளைகளுக்கு சிறப்பான இடத்தில் அமருகிற பட்சத்தில் உயர்கல்வியும் கண்டிப்பாக கிடைக்கும் இது இதுபோன்ற செய்திகளையெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளின் ஜாதகத்தில் தெரிந்து கொண்டு இதற்கு தகுந்த சில முடிவுகளை எடுக்கின்ற போது நிச்சயமாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய உறவுகள் உண்டாகக்கூடிய காட்சிகள் இருக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டு பிள்ளைகளின் மன வாழ்க்கையை தேர்வு செய்ய ஜோதிட சுடர் எம் எஸ் ராம்லிங்கம் அவர்களின் ஸ்ரீவாரி மேட்ரிமோனி சர்வீஸ் உடனே பதிவு செய்யுங்கள்